பேரு பாப். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா திரைப்படத்திற்கான அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது பற்றிய சில தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா திரைப்படம் 2002 ரிலீஸ் ஆன திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பர்த்டேக்கு வந்து ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் ரீரிலீஸ் அப்படிங்கிறத குறித்து நம்ம படத்துடைய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பல பேட்டிகளை நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது தொடர்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் இந்த படத்திற்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரீமாஸ்டர் பண்ண அந்த HD ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ப்ரோமோ டீசர்ஸ் வந்து நிறைய வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க படக்குழு. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது சில சீன்ஸ் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா. படத்தை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து படத்தில் வந்து சில பிஜிஎம்ஸ் அந்த மியூசிக்ஸ்லாம் கொஞ்சம் இன்னுமே டால்பி அட்மாஸ் அந்த ஃபீச்சர்ஸ் இந்த அட்மாஸ்பியரில் வந்து கொஞ்சம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு பிஜிஎம் அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் கொஞ்சம் வந்து ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தில் புது சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது அப்படின் வந்து சொல்கிறாங்க. பழைய சீன்ஸ்லேயே வந்து சில இடங்களில் டப்பிங் வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சீன்ஸ்க்கு மட்டும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் புதுசாக வந்து டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுமே சரி சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த பாபா திரைப்படம் அந்த டைம்ல வந்து ஒரு ஃபெயிலியர் படம், ஒரு ஃபிளாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அந்த இயர் 2002 அதிகமாக கலெக்ஷன் பண்ண தமிழ் படமே வந்து பாபா தான். கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பார்த்துச்சு. அந்த திரைப்படத்தை இப்போ வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து எல்லாரும் ஃபிளாப்பு ஃபிளாப்னு சொன்ன படத்தை இப்போ திரும்ப அந்த லைம் லைட்டு கொண்டு வந்து ஒரு மனுஷன் வந்து எல்லாருடைய வாயிலையும் அந்த பாபா படத்துடைய பேர் வர அளவுக்கு பேச வச்சு என்னென்ன தியேட்டர்காரர் அந்த படத்தை வந்து ஃபிளாப்புன்னு சொன்னாலும் அவனையே திரும்ப அந்த படத்தை வந்து வாங்க வைக்கிறார் பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறாரு எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா உண்மையாக அந்த படம் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, சும்மா அடித்து விட்டானுங்க. ஸோ அதுக்கும் நிறைய காரணம் இருந்துச்சு. அதே ஃப்ளாப் அப்படின்னா இப்போ திரும்ப வாங்க மாட்டானுங்க. ஆனால் பல தியேட்டர்ஸ் கிடையில் வந்து போட்டி நடக்குது இந்த திரைப்படத்தை வாங்குறதுக்கு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் சில நாட்களில் வெளியாக போகுது. அந்த ட்ரெய்லர் வெளியாகுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டிங்கிறது இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு வந்து அதிகரிக்கும் பாபா படத்திற்கான அந்த தியேட்டர் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதுக்கடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.